மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடிக்ஸ். இயக்குனர் ரஃபிகி இஸ்மாயில் அவர்களுடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்துள்ள திரைப்படம் தான் ரத்த சாட்சி. இந்த படம் வந்து இப்போ வந்து ஓடிடியில் வந்து அவைலபிள் இருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த படத்தை வந்துட்டு. இயக்குனர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கதை வந்து ஜெயமோன் அவர்களுடைய கதை. அந்த கதையில என்ன மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி இருந்துச்சோ படிக்கும் பொழுது அதே சுவாரஸ்யத்தை வந்து படத்திலையும் வந்து கொடுத்துருணும் அப்படின்றதுக்காக மேக்கிங்லேயே வந்து அதை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பக்குவமா வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதே டயத்துல நக்சலைட் அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனார்தன் அவர்கள் புறம்போக்கு என்னும் பொது உடைமை அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஆனா அந்த படம் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல தான் வந்து அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா நக்சலைட் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நக்சலைட் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாத்துக்குமே என்ன தோணும்னா அது வந்து ஒரு தீவிரவாத ஒரு அமைப்பு, இல்லைன்னா வந்து நாட்டுக்கு வந்து கேடு விளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பின்மம் தான் எல்லார் மண்டையிலுமே வரும். ஆனா அது நக்சலைட் இருந்தவங்க அது கிடையாதுங்க. அவங்க வந்து அவங்க போராடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய ஒரு மக்களுக்காகத்தான். அவங்க போராடுற விதம் தான் வேற அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா எடுத்துரைச்ச ஒரு படம் தான் புறம்போக்கு என்னும் பொது உடைமை. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நக்சலைட் அப்படின்ற விஷயத்த வந்து அவ்வளவு தூரம் ஒரு எளிமையான ஒரு மக்களுக்கு கூட புரியுற மாதிரி எடுத்து வச்ச ஒரு படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புறம்போக்கு பொது உடைமை அந்த படம் தான். அதுக்கப்புறம் வந்து அதே சாயல் கொண்ட ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அதே டயத்துல அவ்வளவு தூரம் வந்து ஒரு புரட்சிகர ஒரு படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. இந்த படம் வந்து ஒரு அப்பு அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்து ஒரு அதிகார வர்க்கத்துக்காக போராடி அதுக்கப்புறம் வந்து அந்த அதிகார வர்க்கம் வந்து இவனை வந்து தீவிரமா தேட ஆரம்பிச்சு அதனால சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது சரிப்பட்டு வராது, நான் ஜனநாயக ரீதியா தான் போராடணும், என்னால வந்து சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகார வர்க்கத்துல வந்து சரணடைஞ்சிற ஒரு இளைஞனை பத்தின ஒரு கதை தான் இந்த கதை. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது என்ன தோணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த போலீஸ் சொல்றதுதான் கரெக்ட், ஏன் இவங்க வந்து இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் கொள்ளலாமா, இப்படிலாம் பண்ணலாமா, நியாயம் போராடலாமே அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப அழகா அந்த தாட் ப்ராசஸ் உடைக்கிற மாதிரி இயக்குனர் கடைசியா வந்து ஒரு வசனத்தை வந்து வச்சிருப்பாரு. அந்த இளைஞனை பார்த்து ஒரு கிளவி கேட்கும், என்னப்பா இப்படி செஞ்சுட்ட, நீ படிச்சு அப்பா அம்மாவை காப்பாத்துவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி வந்து கேட்கும். ஆனா ரொம்ப அழகா வந்து ஹீரோ வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாரு, நான் வந்து உண்மையிலேயே வந்து எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத நான் பாத்திருக்கேன், என்னைய மாதிரியே ஊர்ல நிறைய அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க, நான் என்னுடைய அப்பா அம்மாவை மட்டும் என்னுடைய அப்பா அம்மாவை நான் பார்க்காம நான் ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே என்னுடைய அப்பா அம்மாவை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு டயலாக் வந்துருக்கும். அந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இல்ல இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழலே நம்மள வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு பெருமையை வந்து மனசுல வந்து கொடுத்துருங்க, சே என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி. அந்த சிறுகதை படிக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் வந்து இருந்திருக்குமோ அந்த ஒரு இன்டென்சிட்டியை தான் டைரக்டர் வந்து இது வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆலாம். இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு என்ன குறையா தோணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய டிராமட்டிக்கான நிறைய விஷயம் இருக்காது, நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது, ரொம்ப இன்டென்சிட்டியான ஒரு படம் அப்படின்றனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். முழுமையா ரத்த சாட்சி அப்படின்ற படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு இளைஞனோட ஒரு போர்க்குரல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, மஸ்ட் வாட்ச். நன்றி, வணக்கம்.